அடுத்தபடியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கோபி, குமரன், ராஜேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன் வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். பிஎஸ்பி மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் கிட்டத்தட்ட 22 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க, 22 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. தற்போது இந்த கொலை வழக்கில் கோபி, குமரன், ராஜேஷ் ஆகிய 3 பேரை தனிப்புறை போலீசார் விசாரணை செய்து அவர்களை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 பேரும் இன்று அவர்கள் வந்து எழும்பூர் நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பிறகு சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார்கள். இந்த 3 பேரை செம்பியம் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த 3 பேருடைய ரோல் என்னவென்றால், இவங்க 3 பேர் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நாட்டு வெடிகுண்டுகள் வந்து கொடுத்ததாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த நாட்டு வெடிகுண்டுகளை அதிகாரம் கொடுத்து அதிகாரம் தான் இந்த கொலையாளியிடம் கொடுத்ததாக வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த கோபி, குமரன், ராஜேஷ் ஆகிய 3 பேரையுமே வந்து அந்த தனிப்படை போலீசார் விசாரணை செய்து அதன் பிறகு கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேஷ் என்பவர் ஏற்கனவே இவருக்கு வந்து 2 கொலை வழக்குகள் இருப்பதும் நடவடிக்கைகளுக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த 2 கொலை வழக்குமே மிக முக்கியமான கொலை வழக்காக இவர் அந்த கொலை வழக்கில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேருக்கும், அதாவது கோபி மற்றும் குமரன், இந்த 2 பேருமே ஃபர்ஸ்ட் அஃபண்டர் சொல்றாங்க. இதுதான் முதல் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ராஜேஷ் என்பவர் தான் ஏற்கனவே 2 கொலை வழக்குகள் மட்டும் இல்லாம நிறைய கொலையாளிகளுடன் சேர்ந்து 307, அதாவது வந்து கொலை முயற்சி வழக்குகளும் இவர் மீது இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த 3 பேரை தனிப்படை போலீசார் விசாரணை செய்து அதன் பிறகு கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 பேரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேர் தான் இந்த வெடிகுண்டுகளை எடுத்துக்கொண்டு அரியரண்டை கொடுத்து அரியரண்டை இந்த கொலையாளிகள் ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளை வந்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வெடிகுண்டுகள் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வந்து பயன்படுத்தப்பட்டதாகவும், ஆனால் வந்து இந்த வெடிகுண்டுகள் பயன்படுத்தாமல் ஆனால் அவரை வந்து வெட்டி சாய்த்து விட்டதாக அவங்க கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் இந்த 3 பேர் அரிகரண்டம் கொடுத்ததாக ஏற்கனவே கொலையாளிகள் யாரும் கைது பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் தான் இந்த கோபி, குமரன், ராஜேஷ் ஆகிய 3 பேரை தொடர்ந்து போலீசார் தேடி வந்த நிலையில் தான் நேற்று இவர்களை கைது செய்தார்கள். கைது செய்து அதற்கு முன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவர்களும் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டது. விசாரணை தான் தெரிய வந்தது. இந்த 3 பேரும் எங்களிடம் கொடுத்த இந்த வெடிகுண்டு தான் சம்பவ செந்தில் அவர் வந்து கொடுக்க சொன்ன இந்த 3 வெடி, இந்த நாட்டு வெடிகுண்டுகளை நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஹரிகரன்ட்ட கொடுத்ததாகவும், ஹரிகரன் தான் கொலையாளிகளை கொடுத்ததாக இவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டு வெடிகுண்டுகள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 3 பேரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள் செம்பியம் போலீஸ். இந்த 3 பேரையுமே எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இன்று மாலை அவர்கள் வந்து புழலானது பூந்தவளைக்கு தேசியத்தில் அடைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.